கால்பந்து போட்டிக்காக தற்காலிகமாக கட்டப்பட்ட ஸ்டேடியத்துடைய கேலரி இடிந்து விழுந்து நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கு. மலப்புரம் காலிகவ் நகரில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது மரக்கட்டைகள்னால ஆன இருக்கை திடீர்னு சரிந்து விழுந்திருக்கு. அகில இந்திய 7வது கால்பந்து போட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் நடைபெற்றிருக்கு. இந்த போட்டியை கண்டு ரசிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்திருக்காங்க. ரசிகர்கள் அமர்ந்து விளையாட்டை ரசிச்சு பாக்குறதுக்காக மைதானத்தை சுற்றி மூங்கில் மற்றும் மரப்பலகைகளை கொண்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போட்டியை பார்க்க வராங்க அப்படிங்கறதுக்காக தற்காலிக ஸ்டேடியம் ஒன்று கட்டப்பட்டிருந்திருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்க இந்த போட்டியில மைதானம் முழுக்க மக்கள் நிரம்பி இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் திடீர்னு ஸ்டேடியத்தில இருந்த சில கேலரிகள் சரிந்து விழுந்திருக்கு. அப்போ அதுல உட்கார்ந்துகிட்டு இருந்த மக்கள் மீது கேலரியின் மரப்பலகைகள் வேண்டதுனால மக்கள் அலறி அடிச்சு ஓட தொடங்கியிருக்காங்க. இந்த விபத்தின் போது சிலர் மீது மைதானத்தின் விளக்கு கம்பமும் சரிந்து விழுந்தது சொல்லப்படுது. இதனால அங்க இருந்திருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததா சொல்லப்படுது. இதையடுத்து காயமடைந்தவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பா போலீசார் இப்போ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த விபத்து சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளத்துல பரவி பாக்குற பலரையும் பதற செஞ்சிருக்கு. முகக்கவசம் கட்டாயம். கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும். 6 அடி இடைவெளி அவசியம். கூட்டங்களை தவிர்க்கவும். உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும். 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம். கொரோனாவை வெல்வோம்.